வணக்கம். இன்னைக்கு ஆன்மீகம் பகுதியில் காதின் வலிமையை பற்றி தெரிந்து கொள்வோம். இதை விளக்கும் விதமாக பாரத போரில் கர்ணனுக்கும் சல்லியனுக்கும் இடையே நடந்த சம்பவங்களை நாம் பார்க்கலாம். பாரத போர் ஆரம்பிக்கும் போதே கர்ணனுக்கும் தேரோட்டியான சல்லியனுக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுவிட்டது. போயும் போயும் ஒரு தேரோட்டியின் மகனுக்கு நான் தேரோட்டும்படி ஆகிவிட்டதே எனும் உணர்வு சல்லியனை வாட்டி வதைத்தது. மேலும் தன்னை கௌரவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்ற வருத்தம் வேறு சேர்ந்து கொண்டது. இதற்கிடையே கர்ணன் கூறுகிறார், இன்று நான் பாண்டவர்களை வெல்வது உறுதி என்றார். இடைப்பட்ட சல்லியன் கூறுகிறார், உன்னுடைய தற்பெருமையை கொஞ்சம் நிறுத்திவிட்டு உன் வீரத்தை போர்க்களத்தில் காட்டு கர்ணா. நம்மிடம் பெரிய சைன்யம் இருக்கலாம், பீஷ்மர் துரோணர் போன்றோர் இருக்கலாம், ஆனால் நாம் தோற்கப் போவதென்னவோ உறுதி. நீ அர்ஜுனனை வெல்லவே முடியாது, அது நிச்சயம் என்று கர்ணனை இகழ்ந்து கூறுகிறார் சல்லியன். உடனே கர்ணன் சொல்கிறார், தேவாதி தேவர்களையும் அசுரர்களையும் வென்ற எனக்கு அர்ஜுனனை வெல்வது பெரிதல்ல என்றார். சல்லியன் பதில் சொல்கிறார், வீண் தற்பெருமை வேண்டாம் கர்ணா, உன்னுடைய வீரத்தை பற்றி நான் அறிவேன். சிவனுடன் போர் புரிந்தவன் அர்ஜுனன், சித்திரசேனன் என்னும் கந்தர்வனுடன் போரிட்டு துரியோதனனை மீட்டவன் அவன். விராட நகரில் ஆனிரைகளை மீட்ட போது அர்ஜுனனுக்கு பயந்து ஓடியவன் நீ. உத்திரன் தேரோட்டிய போதே கங்கை மைந்தனையும் துரோணரையும் வென்றவன் அர்ஜுனன். இப்போது கண்ணன் தேரோட்டும் போது சற்று யோசித்துப்பார். உன் ஆணவ பேச்சை நிறுத்திவிட்டு உன்னுடைய ஆற்றலை செயலில் காட்டு என்று கூறுகிறார் சல்லியன். கண்ணனுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டாமா, சல்லியன் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தான். அர்ஜுனனுடன் கர்ணன் சண்டை போடும் பொழுது அர்ஜுனனின் திறமைகளை பாராட்டி கர்ணனின் குறைகளை மேம்படுத்தி கர்ணனின் குவியத்தை சல்லியன் கெடுத்தான். கர்ணனது கோபத்தீயை கொழுந்துவிட்டு எரியச் செய்தான். கர்ணனும் அர்ஜுனனும் போரில் இறங்கினர். இருவருக்கும் இடையே கடுமையான யுத்தம் துவங்கியது. அர்ஜுனன் ஆக்னியாஸ்திரத்தை கொண்டு கர்ணனுக்கு துணை இருந்த அனைத்து வீரர்களையும் அக்னி கொண்டு துரத்தினான். அதற்கு பதிலாக கர்ணன் வருணாஸ்திரம் எய்தான். அது கரிய மேகங்களுடன் கூடிய மழையை வருவித்து அந்த இடத்தையே வெள்ளக்காடாக ஆக்கியது. அர்ஜுனன் வாயுவாஸ்திரம் கொண்டு அந்த மழை மேகங்கள் அனைத்தையும் தூரத் துரத்தினான். பின்னர் இந்திரனால் தனக்கு தரப்பட்ட சக்தி அஸ்திரத்தை கர்ணன் மேல் பிரயோகித்தான். அஸ்திரத்தின் வலிமையால் ஆயிரக்கணக்கான அம்புகள் காண்டீபத்திலிருந்து பாய்ந்து கர்ணனின் உடலை பதம் பார்த்தன. அதற்கு பதிலாக பார்கவா அஸ்திரத்தை கர்ணன் பிரயோகிக்க அது பாண்டவ சேனையின் ஆயிரக்கணக்கான வீரர்களை கொன்றது. இப்படியாக யுத்த பூமி ரணகளமானது. நேரமாக ஆக போரின் கடுமை அதிகமானது. இடையிடையே கர்ணனின் தேரோட்டி சல்லியன் அர்ஜுனனை உயர்த்தி பேசி கர்ணனை இகழ்ந்தான். பாண்டவர்களை விட அதிக சேனை பலம் நம்மிடம் இருந்தும் என்ன பிரயோஜனம், ஜெயிக்கப் போவது பாண்டவரே. பார், உன் கணைகளெல்லாம் வீணானது. என்னதான் ஆனாலும் நீ தேரோட்டி மகன்தானே, நீ எப்படி அர்ஜுனனுக்கு நிகராக முடியும் என்று கர்ணனை மட்டம் தட்டி பேசினான் சல்லியன். பகவத்கீதையில் ஓரிடத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், சினத்தால் மயக்கம், மயக்கத்தால் நினைவு தவறுதல், நினைவு தவறுதலால் புத்தி நாசம், புத்தி நாசத்தால் மனிதன் அழிகிறான் என்கிறார். அது இங்கே நிஜமானது. சல்லியனின் கொடூரமான சொல் அம்புகளால் கர்ணன் தன் நிதானத்தை இழந்தான், கோபவசப்பட்டான், புத்தி நாசமானது, நினைவு தவறியது, பொறுமை இழந்தான். கர்ணன் எய்த அஸ்திரங்கள் அனைத்தையும் அர்ஜுனன் தன் அஸ்திரங்களால் தடுத்தான். சல்லியனும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பாண்டவர்களை புகழ்ந்து அர்ஜுனனை மெச்சி மீண்டும் மீண்டும், ஜெயிக்கப் போவதென்னவோ பாண்டவரே, தோற்கப் போவது நாம், உன்னால் அர்ஜுனனை ஜெயிக்கவே முடியாது, இவ்வாறாக எதிர்மறை எண்ணங்களை கர்ணன் மனதில் தேய்க்கும்படியாக சொல்லி அவனது மதியை வேதலிக்கச் செய்தான்.
சல்லியன் இல்லையென்றால், அவனுடைய துர்வார்த்தைகள் எதிர்மறை எண்ணங்கள் இல்லையென்றால் கர்ணன் போரில் வென்றிருக்கக்கூடும். கர்ணனின் கோபம், அகங்காரம், ஆத்திரம், சல்லியனின் நிந்தனை வார்த்தைகள் அவனை நிலை தடுமாறச் செய்தன. அவனது நிதானத்தை குலைத்து தவறுகள் இழைக்க ஆரம்பித்தான். முடிவில் கர்ணன் நாகாஸ்திரத்தை எடுத்து, நாகாஸ்திரத்திற்கு பதிலான அஸ்திரம் அர்ஜுனனிடம் இல்லை. கர்ணன் நாகாஸ்திரத்தை தன்னுடைய விஜயம் என்னும் திவ்ய வில்லில் தொடுத்து நாணை முழு நீளத்திற்கு இழுத்து எய்ய போகும் தருணம், கர்ணனின் குறியை கண்ட சல்லியன் கர்ணனிடம், அவன் கழுத்துக்கு குறிவைக்காதே, மார்புக்கு குறிவை என்று கூறுகிறான். கர்ணன் கேட்கவில்லை, கழுத்துக்கே குறிவைத்தான். தன் பேரில் அவ்வளவு நம்பிக்கை கர்ணனுக்கு. நாகாஸ்திரம் அர்ஜுனனை நெருங்கியது. அர்ஜுனன் தன்னுடைய முடிவு நெருங்கிவிட்டது என்று நினைத்தான். ஆனால் அந்த நேரத்தில் கண்ணன் தன் காலால் தேரை அழுத்த அது 1.5 அடி மண்ணுக்குள் புதைந்தது. அர்ஜுனன் தலையை கொய்ய வந்த நாகாஸ்திரம் அர்ஜுனனுடைய கிரீடத்தை மட்டும் சுக்குநூறாக உடைத்தது. அஸ்திரம் திரும்ப கர்ணனை வந்தடைந்தது. கோபம் கொண்ட சல்லியன் கர்ணனை மீண்டும் நாகாஸ்திரத்தை செலுத்துமாறு வற்புறுத்துகிறான். கர்ணா, தேரோட்டி மகனே, நான் நாட்டின் ராஜா, நான் சொல்வதை கேள், மீண்டும் நாகாஸ்திரத்தை செலுத்து, அர்ஜுனனை கொல் என்றான். ஆனால் குந்தி தேவிக்கு கர்ணன் கொடுத்த வாக்கு நாகாஸ்திரத்தை 2 முறை அர்ஜுனன் மேல் பயன்படுத்தவே மாட்டேன் என்பதாகும். அவன் தன்னுடைய தன்னம்பிக்கை, கர்வம், அகங்காரம் காரணமாக அந்த வாக்கினை கொடுத்தான். அதனால் மீண்டும் நாகாஸ்திரத்தை பிரயோகிக்க மறுத்தான். சல்லியன் மீண்டும் மீண்டும் வற்புறுத்த கோபமடைந்த கர்ணன், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டாம், உங்கள் வேலை ரதம் ஓட்டுவது மட்டும்தான், அதை மட்டும் செய்யுங்கள் என்று கூறுகிறார். இதற்கிடையே கர்ணனுடைய தேர் சக்கரம் மண்ணில் புதைந்தது. கர்ணன் சல்லியனிடம் தேரை பூமியில் சிக்குண்ட இடத்திலிருந்து மீட்குமாறு கூறுகிறார். அதற்கு சல்லியன், எனது வேலை தேரோட்டுவது மட்டும்தான், தேரை மீட்பதல்ல. மேலும் நான் ஏற்கனவே துரியோதனரிடம், என்னை நீ அவமதித்து பேசினாலோ முறை தவறி பேசினாலோ நான் உன்னை விட்டு விலகி விடுவேன் என்ற நிபந்தனையின் பேரில்தான் உனக்கு சாரதியானேன், இப்பொழுது நான் போகிறேன் என்று கூறிவிட்டு தேரை விட்டு இறங்கி நகர்ந்தான். வேறு வழியின்றி கர்ணன் தன் தேரிலிருந்து குதித்து தன் தேர் சக்கரங்களை வெளியே எடுக்க முயன்றான். இறுதியாக அர்ஜுனன் தன் சக்தி அஸ்திரத்தை எடுத்து கர்ணன் மீது செலுத்துகிறான். கர்ணன் வீரமரணம் அடைந்தார். கர்ணன் சல்லியன் கூட்டு, சல்லியனின் சுடு வார்த்தைகள் கர்ணனின் மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணம் ஆனது. இந்நிகழ்வு உணர்த்தும் பாடம் என்னவென்றால், மாந்தரின் காது நெருப்பு போல, அதில் குளிரும் காயலாம், உணவும் சமைக்கலாம், இல்லை ஊரையும் எரிக்கலாம். இங்கு சல்லியனால், சல்லியனின் எதிர்மறை பேச்சுக்களால் கர்ணன் அழிந்தான். அங்கு கிருஷ்ணரால், அவரது நல் உபதேசங்களை கேட்டதால் அர்ஜுனன் வாழ்ந்தான். மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.